அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 30, 2024, புரட்டாசி 14ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிரிக்க வைக்கின்ற திறமை உங்களிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்துங்கள். உலகமே அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் சிரிப்பு ஒரு மலிவான மருந்து. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன், மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்ணன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை யாரும் இல்லை. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும் என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதல் அடியை எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருபாலருமே நம்ம நடைய தொடங்கிட்டோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்களை நமது முன்னோர்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை செயல்களை தொடங்கியால் அந்த நிகழ்வு வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் முதலில் அவர்களை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளையுமே நாம் அப்படியே தொடங்கலாம், ஒவ்வொரு நிகழ்வையுமே நாம் அப்படியே தொடங்கலாம். நம்மளுடைய பயிற்சிகளை மட்டுமல்ல உங்களுடைய அத்தனை செயல்களையுமே நீங்கள் அவ்வாறாக தொடங்கி பாருங்கள். அந்த செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நம்ம பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். அவ்வாறாக இன்றும் தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்மளுடைய நினைவூட்டல்களில் அதிமுக்கியமானது அப்படிங்கிறது, நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சொல்லாமல் பயணத்தை கிளப்பிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் நினைவூட்டுவது தான் அந்த ஒரு சில நினைவூட்டல்கள்.
இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் தொடங்கும் பொழுதே செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். நீங்கள் தொடங்கும் பொழுதே எட்டு நடையில் வந்து நின்றதுக்கு பிறகு இறைவணக்கம் நம்மளுடைய டைகர் குளப்பில் நம்மளுடைய ஃபேமிலி டீம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த செயல்களை எல்லாம் செய்திடணும். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கணும், சுவாசத்தை சோதித்து பார்க்கணும். இவைகளெல்லாம் நீங்கள் இயல்பாகவே செய்திடணும். ஒவ்வொரு நாளும் இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கடந்த பல நாட்கள் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். புதிதாக வந்தவர்கள் கடந்த சில நாட்களில் கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதத்திற்குள்ளாக நீங்கள் தலைப்பை படித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம், நேரம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோவை ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த மாதிரியான நினைவூட்டல்களை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும். அதிமுக்கிய மூன்று கேள்விகள் நமது மனதில் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு இந்த முத்தான மூன்று முக்கிய கேள்விகளை கேட்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது முன்னோர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள் வாழ்ந்து அனுபவித்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இலக்கை நோக்கிய பயணம் மட்டும்தான் வெற்றியை தரும் அப்படின்னு. இலக்கு இல்லாத பயணம் துடுப்பு இல்லாத படகில் பயணிப்பது போல. ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் ஒரு படகு இருக்குது. அந்த படகுல நம்ம ஏறி பயணம் செய்யணும் அப்படின்னா ஒரு துடுப்பு அப்படின்னு ஒன்று இருக்கணும். அந்த துடுப்பு தான் நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறோங்கிறத நம்மளை வந்து அழைத்து செல்லக்கூடியது. அப்படித்தான் நம்ம இலக்கு அப்படிங்கிறது. நம்ம ஒரு நிர்ணயித்து நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். அந்த இலக்கு தான் துடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த துடுப்பு இல்லாத பயணம் அப்படிங்கிறது எப்படி? அது போகிற போக்கில் போகட்டும், காத்தடிக்கிற திசையில் அடிக்கட்டும், அலை எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்குதோ அங்கே போகலாம் அப்படின்னு ஒருத்தர் பயணித்தா அவருடைய பயணம் எங்கே வேண்டுமானாலும் முடியலாம். இந்தியாவில் முடியலாம், அல்லது அயல் நாடுகளில் முடியலாம், இப்படி மனிதரே இல்லாத தீவுகளில் கூட போய் சேரலாம். ஆனால் அது இலக்கா? இல்லை இல்லை. அதுபோல் நாமாகவே பயணித்து கொள்ளலாம் அப்படின்னு பயணித்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்திற்காக இந்த துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு சொல்வது உண்டு. அதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கும் போது நம்மளுடைய இலக்கு எது என்பதை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். அதையும் புதியவர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு நீங்கள் வழங்குமாறு கேட்டு இன்றைய தினம் பகுதி நமக்கு தொகுத்து தர சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். செப்டம்பர் 30 தேதிய இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். மொழிபெயர்ப்பாளர்களுடைய வேலைக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் அவங்க திறமையை பாராட்டுறதுக்கும் தான் இந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மொழிபெயர்ப்பாளர்கள் இரு நாடுகளோட ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இரு நாடுகளுக்கு இடையில உரையாடலை வளர்ப்பதற்கும் புரிதலை மேம்படுத்துறதுக்கும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த நாளை என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பை ஒரு கலையாக பாதுகாத்தல், பதிப்புரிமை மற்றும் அதன் தொடர்புடைய உரிமைகளை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பை ஒரு கலையாக நம்ம பார்க்கணும், எல்லாருக்குமே அந்த கலை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. மொழி அப்படிங்கிறது நாம் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, தொடர்பு கொள்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம சமூகம்,
நம்மளுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் மொழி இருக்குது. அப்போ உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசுவாங்க. அவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் குறிப்பிட்ட விளக்கங்களோடு சொல்லணும் அப்படின்னா தாய்மொழியில் தான் பேச முடியும். தாய்மொழியில் சிந்திக்கும் போது தான் அந்த சிந்தனை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கும்போது எல்லாரும் எல்லா மொழிகளையும் கற்றுக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு மொழி ஆக்கமும் மொழி பெயர்ப்பாளர்களும் நமக்கு உதவி செய்கிறாங்க. என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கல்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கல்வி கற்றுக்கணும்னா அவங்க இடத்துல உள்ள மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல அந்த மொழி ஆக்கம் நமக்கு தேவைப்படுது. இப்போ இதே இது வேறு நாட்டுக்கு போய் நம்ம கல்வி கற்றுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் அவங்களே நமக்கு கல்வி மொழிபெயர்ப்பாளர்களை அனுமதிக்கிறாங்க. அவங்க மூலமாக நாம் அந்த இடத்துல அவங்களோட கல்வியை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழிலும், நம்ம இடத்துல தொழில் செய்யும்போது மட்டும்தான் நம்ம மொழியில் நம்ம பேச முடியும். அதே இதை நம்ம தொழிலை இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கணும், நம்ம உலக அளவில் நம்மளுடைய தொழில் வளரணும் அப்படின்னா முதல்ல அந்த தொழிலை மொழியாக்கம் மூலமாக நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம மொழியில் உள்ள நம்ம கண்டென்ட்டை, அதாவது நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ தமிழ் மொழியில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே நம்ம மொழியாக்கம் பண்ணி அதை விதவிதமான சோஷியல் மீடியாக்கள்லையுமே ப்ரொமோட் பண்ணி நம்மளோடைய தொழிலை உலக அளவில் வளர்ச்சி செய்ய முடியும். அதுக்கு அந்த மொழியாக்கம் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சட்டசபையிலேருந்து ஐநா சபை வரைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் உதவி வந்து நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பயணம் இல்லை ஒரு சுற்றுலா, இப்போ வெளிநாடு சுற்றுலா போனோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்கு அவங்களோட மொழியில் ஒருத்தங்க இருப்பாங்க, நம்மளோட மொழியில் பேசுகிறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த நாட்டை போய் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மொழியில் நமக்கு சொன்னால் தான் அது புரியும். ஸோ அந்த இடத்துல நமக்கு சுற்றுலா தலங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை வந்து நமக்கு எல்லா விதத்துலேயுமே தேவைப்படுது. நாமளுமே நம்ம மொபைலில் டிரான்ஸ்லேட்டர் ஆப்புன்னு ஒன்று வச்சு விதவிதமாக நம்மளுடைய மொழிபெயர்ப்புகளை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அந்த மொழியாக்கம் மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. அதனால தான் அது சர்வதேச நாளாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் சர்வதேச மொழிபெயர்ப்பு தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த குரு டைகர் தேன்குடு பிரபாகரனுக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் டே அப்படிங்கிறத சொன்னாங்க, உலக மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்னு. நிச்சயமாக இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சகோதரி ரொம்ப விளக்கமாக நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ எல்லோருக்கும் என்னுடைய உலக மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நிச்சயமாக உலகத்தில் நிறைய விஷயங்கள் வளர்ந்திருக்கவே வளர்ந்துருக்காது. அதற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புத்தகம் பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புத்தகத்தில் பாதி புத்தகங்களுக்கு மேலாக வந்து ஆங்கில வழியில் வந்தது அல்லது சைன மொழியில் வந்தது அப்படின்னு பல்வேறு மொழிகளில் உள்ள புத்தகங்களை மொழிபெயர்ப்பின் வாயிலாக நம்ம பார்ப்பது வழக்கம். ஸோ அதனால் இந்த வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் டேயை வந்து நாம் ஒவ்வொரு நாளுமே கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க சகோதரிக்கு. இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி திங்கட்கிழமை ஒரு புத்தகம் பார்க்க போயிடும். புத்தகத்தின் பெயர் இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பொழுதும் போல ஒரு யூடியூபர் அதை தொகுத்து வழங்க நாம் அதற்கான விளக்கத்தை தரப்போகிறோம். இப்போ வாங்க நம்ம அந்த யூடியூபர் வழங்கக்கூடிய அந்த முதல் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு யோசிக்கிறோம் இல்லையா,
அந்த கேப்பில் நிறைய ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு பல பேர் பின்னாடி வேலை பார்க்குறாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி, இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு இதே ஆஃபர் கிடைக்காது, அதுக்கப்புறமா அடிஷ்னல் 20% ஆஃப் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். இது பெரிய பெரிய கம்பெனிங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை பார்த்துட்ருக்கு நீங்கள் ஒரு குட்டி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் நிறைய பேர் உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன மாதிரி நீங்கள் ஒரு கன்சியூமராக இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி விதத்தில் இருந்தால் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் வந்து இப்போ அவங்க குறிப்பிடலை, இருந்தாலும் இந்த நேரத்தில் புத்தகத்தின் பெயர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தின் பெயர் வந்து இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் புத்தகத்தின் பெயர். இதனுடைய ஆசிரியர் வந்து பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தின் ஆத்தர். ஸோ அந்த ஆசிரியர் எழுதிய இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்கெட்டிங்னா முதல் என்ன அப்படிங்கிறத அவங்களே இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை நம்ம வாங்கலாமா வேணாமான்னு நம்ம டைலமால இருக்கும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி, அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி அதுக்குள்ள வந்து வியாபார விஷயங்களை அவர்கள் வந்து புகுத்துவது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நிறைய விதமான வியாபார தந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதுல வந்து அவங்க 30 தந்திரங்கள் வந்து இந்த புத்தகத்துல ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறார். அதுல இந்த யூடியூபர் எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 7 மார்க்கெட்டிங் ஐடியாஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம், நான் எனக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம், நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு வேற துறையில் இருக்கிறேன், எனக்கும் அதுக்கும் நான் வந்து ஒரு பணியாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு சேவையாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கேன், அப்போ நான் ஏன் இந்த பிஸ்னஸை யோசிக்கணும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர் இணைந்திருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் நடக்கும். அதாவது ஒரு வியாபாரி அப்படிங்கிறவரும் ஒரு வாங்குபவர், பொருளை வாங்குபவர் அப்படிங்கிற அந்த வாடிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பாங்க. ஸோ வியாபாரியா வாடிக்கையாளராக நிச்சயமாக யாரேனும் ஒருவர் இருப்பாங்க. ஸோ நாம வந்து வாடிக்கையாளராக இருந்த கூட அதை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரியான பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஸோ அதுவே தெரியாம நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங்ல வந்து மக்கள் அந்த தொழில் விஷயங்கள்ல எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கூட நம்மளை கவனிக்கலாம் அப்படிங்கிறதுனால பிசினஸ் அப்படிங்கிறது இரண்டு நபர்கள் இணைந்தால் மட்டும்தான் நடக்கும், வியாபாரி வாடிக்கையாளரும். ஸோ வாடிக்கையாளராக நம்ம நிச்சயமாக எல்லா பொருட்களையுமே வெளியில தான் நம்ம வாங்கிட்டோம். அப்படி வாங்கும் பொழுது நம்மள்ட்ட என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்டைல்கள்லாம் பண்ணி விற்பனை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ எந்த நேரத்துல நம்மளை வந்து மூளைச்சலவை செய்கிறார்கள், ஸோ அப்ப நம்ம எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தின் கரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஒரு இப்போ நம்மளுக்கு இந்த யூடியூபர் வந்து அந்த 30 மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு 7 வகையான மார்க்கெட்டிங் ஸ்டைல வந்து அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டிங்கா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே நடக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்தின் 2 பகுதியை கேட்டுக்கிட்டே நடக்கலாம். புத்தகத்தின் பெயர் மீண்டும் குறிப்பிடுகிறேன், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங். புத்தகத்தின் ஆசிரியரின் புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பெயர் பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறத. ஸோ வாருங்கள் தொடர்ச்சியா புத்தக சுருக்கத்தின் 2 பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ரிசார்ட்லேயோ ஹோட்டல்லையோ ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 24 பீப்புள் ஆர் ஐயிங் திஸ் ரூம் அப்படிங்கிற மாதிரி வரும், இல்லைனா ஒன்லி 1 ரூம் லெஃப்ட் இந்த மாதிரிலாம் வரும். அதாவது நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்டோ இல்லை இந்த சர்வீஸையோ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் நஜ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து நஜ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் மூலமாக நம்மளை வந்து ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிச்ச ஒரு ஜாமாக இருக்கலாம், ஒரு சாஸ் பாட்டிலாக இருக்கலாம், இதை வந்து ஒரு 3 சைஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ் இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கும், லார்ஜ் சைஸ் இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சைஸ் தான் நமக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி நம்மளை அதே ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது? சிம்பிளாக ஒரு விஷயம், ஸ்மால் சைஸில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், இவ்வளோ கம்மியாக வாங்கணுமா, கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மீடியம் சைஸோட ப்ரைஸ் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்குது அப்படின்னா லார்ஜோட ப்ரைஸ் வந்து ஒரு 350 ரூபா அவ்வளோதான் இருக்கும்.
இவ்வளோ கம்மி டிஃப்ரென்ஸ் தானே, இதுக்கு நம்ம பெரிய பாட்டிலுக்கே போயிடலாமே அப்படின்னு நம்மள சூஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ். இதே மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நமக்கு முன்னாடியே அவங்களே சூஸ் பண்ணி அந்த ஆர்டர் தான் வச்சிருப்பாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பெல்ட் பார்க்குறோம், இது வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துக்கு பெல்ட் பார்த்தா 2500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கும்போது 2500 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம 300 ரூபாய்க்கே வாங்கிட்டா சீப் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். இல்லை இன்னொரு பக்கம் 50 ரூபாய்க்கு 3 பெல்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெல்ட்டோட கண்டிஷனை பார்க்கும்போதோ இல்லை ஒரு டெக்ஸ்டரை பார்க்கும்போது சிக் அப்படிங்கிற நமக்கே ஃபீல் ஆகி இந்த 300 ரூபாய் பெல்ட் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்மளை முடிவு எடுக்க வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற குட்டி குட்டி டாக்டிக்ஸ் தான் இது. இல்லைன்னா நம்ம இந்த பெல்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடி ரெண்டு பேர் வாவ் வாட் எ பெல்ட் அப்படின்னு அவங்களுக்கு தான் பார்க்குறாங்க, அப்போ இது ரொம்ப நல்ல பெல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்கணும்னு ஆசைப்படுவோம். இதுக்கு பேர் தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தியேட்டர்ஸ்லையும் நடக்கும். புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது வந்து செம்மையாக ஓடுது, பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து அந்த படம் பார்க்க வைக்கிறதுக்கு தியேட்டர்ஸ்க்கு பீப்புளை வர வைக்கிறது. அண்ட் காமெடி வர இடத்துல எல்லாம் கக்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறதுனால என்னமோ இந்த காமெடிக்கு நமக்கு சிரிப்பு வரல, அவங்க நல்லா சிரிக்கிறாங்க, ஒரு படம் நல்லா தான் இருக்குது போல இருக்கு, நமக்கு தான் அந்த ஹியூமர் சென்ஸ் புரியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது. நிறைய கல்யாணத்துல எல்லாம் தன்னோட கல்யாணத்தை வந்து பயங்கர ரிச்சான கல்யாணம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக காசு கொடுத்து ரிச் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவாங்களா, அதான் அவங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி பிஎம்டபிள்யூ ஆடின்னு சொல்லி அந்த கார்லாம் வந்து இறங்குவாங்களாம், அதுக்கெல்லாம் பே பண்ணி கல்யாணத்தை ரிச்சாக காமிக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங். நன்றி. நம்ம புத்தக சுருக்கத்தின் 2nd பகுதியில் முதல் விஷயமாக அவங்க கொடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து முதல் விஷயமா வந்து நட்ஜ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உடனே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டலில் வந்து இன்னும் ஒரு ரூம் தான் லெஃப்டில் இந்த ரூம் இருக்கு அப்படிங்கிறதும், நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் இந்த நீங்கள் கொடுத்த சைஸில் அவங்க உடனே சொல்லுவாங்க இன்னும் ஒரு 3 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த நேப்டால் அப்படிங்கிற ஒரு விளம்பரம்லாம் டிவிகளில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எப்போ இன்னும் வந்து 24 மணி நேரத்தில் அந்த பொருள்கள் எல்லாம் விற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து அந்த ஒரு வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுக்கு பேர் நட்ஸ் மார்க்கெட்டிங். இது நச்சு நச்சுன்னு சொல்கிறதுனால நட்ஸ் மார்க்கெட்டிங்கா இல்லை நச்சுன்னு சொல்கிறதுனால நட்ஸ் மார்க்கெட்டிங்கான்னு தெரியல. ஸோ நம்ம எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி ஒரு மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அதுலேயே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜாமோ ஒரு ஜூஸோ நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 3 அளவுல வந்து வச்சிருப்பாங்க, ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படிங்கிறதுல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சின்ன சைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், விலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு பயன்படுத்த முடியாது, அப்ப நம்ம அதை விட கூடுதலா போலாமான்னு பாத்தீங்கன்னா மீடியம் அப்படிங்கிறது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க, அதே நேரத்துல லார்ஜ் அப்படிங்கிறது பெரிய சைஸ் வந்து 350 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மீடியத்துக்கும் குறைவாக வாங்கக்கூடிய எண்ணத்துல இருந்தால் கூட ஓ இதுக்கும் இதுக்கும் விலை வித்தியாசம் இவ்வளவுதானே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது பெரிய சைஸா உள்ளது அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இந்த நட்ஸ் மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயமாக அப்படி குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெல்ட் வாங்குற ஸ்டைல் வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்க சொல்லும் போது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆமா இல்லை நம்மளை இப்படித்தானே வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தோணிருக்கும். ஸோ நம்ம போய் ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய விலை 300 ரூபாய் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு பொருள் இருக்கும், அது மாதிரியே இருக்கும், பார்த்தா விலை மட்டும் 2500 ரூபாய் இருக்கும். உடனே இந்த 300 ரூபாய் பொருள் வந்து ரொம்ப விலை குறைவாக தெரியும், ஓ இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அதே நேரத்துல வேற மாதிரி என்ன அடிக்க வச்சிருப்பாங்கன்னா 50 ரூபாய்க்கு 3 பெல்ட் அப்படிங்கிற மாதிரி அடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதோட இதை பார்க்கும்போது இவ்வளவு கம்மியா வச்ச அப்படிங்கிற அவங்க கூட சி அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த 300 ரூபாய் பெல்ட்டை வாங்குறதுக்கு நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணங்கள்லாம் எப்படிலாம் நடைபெறுகிறது அந்த மாதிரிலாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்கள் ஊர்லேயே எங்கள் கல்யாணம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக நடந்துச்சு, நாங்கள் தான் வந்து ரொம்ப கிராண்டாக நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்ல வைக்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் சினிமாவில் வந்து சினிமாவை ஜெயிக்க வைப்பதற்கெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி நடக்குது. ஒரு திரைப்படம் இன்னைக்கு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து வெளியில வரவுமே வந்து ரசிகர்கள் போர்வையில வந்து இது நல்லா இருக்கு இது குப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங்காக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொண்டோம்.
வாருங்கள் புத்தக சுருக்கத்தின் மூன்றாம் பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக நமது எட்டு நடையின் முதல் பகுதி முடிவு பெறுகிறது. தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுடைய இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்து விடுறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம். தண்ணீர் அப்படிங்கிறது நான் பல்வேறு முறை பல்வேறு நாட்கள் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன், நீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைங்க அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு நீர் பருகும் பொழுது புறையேறும், புறையேறும் பொழுது தான் நீர் பருகணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் நீர் பருகும் போதே புறையிறோம். ஏன்னா கவனம் எங்கேயோ இருக்கும், அவசரம் அவசரமே படக்கூடாது. நீர் பருகும் போதும் சரி, உணவருந்தும் போதும் சரி, மூச்சு உள்வாங்கும் போதும் சரி, வெளிவிடும் பொழுதும் சரி, அவசரம் கூடாது, இயல்பாக இருக்கணும். ஸோ நீர் பருகுதலை பற்றி நம்ம பார்க்கலாம். வரும் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், வரும் நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் நீர் பருகியிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, நம்ம மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்னு இன்றைக்கி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா. உங்களுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லவும் என்ன நினைவுக்கு வரும்? இப்போ அவங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அது நினைவுக்கு வந்திருக்கு. இப்போ எனக்கு சொல்லணும் அப்படின்னா நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் அப்படின்னு எனக்கு தோணும். நான் உடனே எனக்கு தான் நான் சொன்னேன், உடனே உங்களுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே பதில் எழுதக்கூடாது. உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லவும் என்ன தோன்றும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் பாருங்களேன், அகிலா சகோதரி சொல்கிறது கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஆப், பிரபாகரன் சொல்கிறது மேஜர் சுந்தர்ராஜன், ரெண்டுக்கும் தொடர்பே இல்லை, ஆனால் அதில் தவறுன்றும் இல்லை. அதுபோல் உங்களுக்கு என்ன தோன்றும், உங்களுடைய ஆங்கில வாத்தியாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயா தந்தை, ஏதோ எங்கேயோ உங்களுடைய நண்பர்கள் ஒரு நகைச்சுவை காமெடியில் விவேக்குக்கும் இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நானே நிறைய உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டி படிக்கலாம் வாருங்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நடையை தொடங்க போகிறோம், இரண்டாவது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்று ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக புத்தக சுருக்கத்தின் மூன்றாம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வாங்க, இப்பதான் ரெண்டு பார்த்திருக்கோம், இன்னும் நம்ம அஞ்சு பார்க்கணும், தொடர்ந்து நடக்கலாம். இப்போ ஒரு இன்னர் வேர் பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் வேரை பொறுத்த வரைக்கும் எதை கரெக்டான சூஸ் பண்றது, எந்த மெட்டீரியல் நம்ம ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும், எந்த சைஸை நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணும், இந்த மாதிரி நமக்கு நிறைய டவுட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு கான்டென்ட்டை ஏதாவது ஒரு இன்னர் வேர் கம்பெனி வந்து அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, இவங்க நல்ல சஜஷன் எல்லாம் கொடுக்குறாங்களே, இவங்க நம்ம எஜுகேட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நான் இது சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த பிராண்டு கிட்ட நான் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுக்கு பேர் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா நம்மளுடைய விஷயம் என்ன அப்படிங்கறத ப்ராடக்ட் மூலமா மட்டும் அந்த மார்க்கெட்டிங் செல்லிங்ல மட்டும் இல்லாம அத பத்தின ஒரு knowledge கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லீகோ டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து லீகோ மூவியா கொடுத்தாங்க. அதாவது அவங்களுடைய டாய்ஸை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு படமா கொடுக்கும்போது படத்துல நீங்க அந்த டாய்ஸ் தான் பாக்குறீங்க. பட் அது ஒரு மார்க்கெட்டிங் விதமா பார்க்காம ஒரு கண்டென்ட்டா நம்ம கன்சூம் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். 2 minutes சமைக்கலாம்னு சொல்றாங்களே, நிஜமாவே அந்த நூடுல்ஸ் 2 minutes நம்மளால சமைக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம எந்த கேள்வியும் கேட்காம இப்போ வரைக்கும் அந்த 2 minutes அப்படின்னு சொன்னாலே நான் சொல்ற நூடுல்ஸ் தான உங்களுக்கு ஞாபகம் வருது. இதுதான் வந்து பொசிஷன்ட் யூஎஸ்பி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க பிராண்டை பத்தின ஒரு பர்டிகுலர் விஷயத்த பொசிஷன் பண்ணி இது நினைச்சாலே உங்களுக்கு இவங்க தான் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறது. வேற எத்தனை நூடுல்ஸ் வேணாலும் நம்மளுடைய மார்க்கெட்ல வரலாம், இருந்தாலும் 2 minutes ப்ரிப்பேர் பண்ணும் டக்குன்னு ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னா அந்த பிராண்ட் மட்டும்தான் மைண்டுக்கு வருவான்.
இந்த பெரியவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பட் இவங்க பெரியவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் வந்து நம்மளே கூட உங்களுக்கு தெரியுமா 90s எல்லாம் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். லைட்டா ஒரு பக்கம் நமக்கு வயசாகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரளவுக்கு ஏன் இந்த நாஸ்டால்ஜியா கண்டென்ட் எல்லாம் வந்து பயங்கரமா செல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னா, புதுசா ஒரு விஷயத்த நம்ம கன்சியூம் பண்றதை விட ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது மேல நமக்கு வந்து லவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லவ்வே லவ் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராயல் என்ஃபீல்டா இருக்கலாம், இல்ல வந்து மறுபடியும் அந்த கவரை பார்த்தனே இது நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் பிக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு பேர் தான் ரெட்ரோ மார்க்கெட்டிங். நன்றி. புத்தோ சொர்க்கத்தின் மூன்றாம் பகுதியில வந்து ஒரு மூன்று விதமான மார்க்கெட்டிங்க வந்து அந்த அம்மா கடகடகடகடகன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இப்போ அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு இன்னர்வேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா இன்னர் வேர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, இன்னர் வேரை எப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும், என்ன மாதிரியான சைஸ்கள்ல எப்படி எப்படி பயன்படுத்தினால் எப்படி அது தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம வந்து அதை பத்தி படிக்கும் போதெல்லாம் நாளைக்கு அது சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா, ஓ இவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இவங்க கொஞ்சம் நல்ல பிராண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாமளே முடிவெடுத்து அந்த பிராண்டை வாங்குறது. ஸோ இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதன் பிறகு பொசிஷன் டு யூஎஸ்பி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு நிமிஷத்துல நூடுல்ஸ் வந்து ஒரு விளம்பரம் நம்ம பார்த்துருப்போம், ரெண்டு நிமிஷத்துல சமைச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அது ரெண்டு நிமிஷத்துல சமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இல்லை. ரெண்டு நிமிஷத்துல சமைக்கணும், வேகமா சாப்பிடணும், வேகமா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து உடனே நம்மளுக்கு நினைவு வருவது அந்த நூடுல்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளுடைய மனதுல பதிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்னைக்கு வந்து ஏழை நாள்ல வந்து சிவப்பழகு பெறுவது எப்படி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் நினைவு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த புகுத்திடுறது, அது இதுன்னா அதுதான் நினைவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை புகுத்துறாங்களோ அதுக்கு பேர் யூஎஸ்பி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த அந்த காலத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க பெரியவங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ எங்க காலத்துல ஏன் இப்போ உள்ள குழந்தைகள் கூட நாம இப்ப கவனிக்கும் போது அவங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுமே அந்த காலத்துல அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்ப வந்து அவங்க சில விஷயங்கள் 90s வந்து நிச்சயமாக அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் ராயல் என்ஃபீல்ட் ஆகட்டும், RX 100 ஆகட்டும், அப்புறம் ஹூடி பாப்பா ஹூடி பாப்பா ஹூடி பாப்பா ஹூ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறமே அது என்ன பைக்குன்னு கூட சொல்லல, எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துட்டு போனோம். அந்த கேலிப்பர் அப்படிங்கிற ஒரு பஜாஜ் கேலிப்பருடைய விளம்பரம் வரும் ஹூடி பாப்பா அப்படிங்கிறது. ஸோ அதன் பிறகு வந்து ஜாவா பைக்கை பத்தி வந்து கூட்டினார். ஸோ இந்த மாதிரி பழையதை நினைவுபடுத்தும் போது நம்மளுக்கு உடனே இப்போ அந்த ஹூடி பாப்பா சொல்லும் போதே எத்தனை பேருக்கு அந்த கேலிப்பர் விளம்பரம் ஞாபகத்துக்கு வந்து போனது அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து பழைய காதலி வீட்டு வாசல்ல விட்டுட்டு போற அந்த விளம்பரம் இப்ப எனக்கு நினைவுபடுத்த போகுது. ஸோ அந்த மாதிரியான நினைவுகளை நம்மளுக்கு கொண்டு வரும்போது நம்மளுக்கு உடனே அந்த பழைய நினைவுகளுக்கு போகும்போதே ஒரு சந்தோஷம் வருகிறது அல்லவா, அதைத்தான் ரெட்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இப்போ இந்த மில்க் பிக்கிஸ் எல்லாம் வந்து பழைய பாக்கெட்டை வந்து சில நேரங்கள்ல வந்து கொடுக்கும்போது ஏ இதே பிஸ்கட் நாங்க வாங்கியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய்கள்லாம் வந்து மீண்டும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. தேன் மிட்டாயில ஆரம்பிச்சு தேங்காய் மிட்டாய், அந்த கருப்பு கல்கோனா அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கமர்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்டாய்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு வரும்போது இன்னைக்கு நம்ம குழந்தைகள்ட்ட அதை காட்டுறோம், இதுதான் எங்க காலத்துல வந்து மிட்டாய், நீங்க தான் இன்னைக்கு வந்து கேட்பரைஸ் சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பொருள் சாப்பிட்டோம்னு அந்த ஒரு பெருமை பேசி அந்த பொருளை வாங்குகிறோம். ஸோ இந்த வந்து பழைய அந்த நினைவுபடுத்தக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஸ்டைல் இருக்குது அப்படின்றத இந்த ரெட்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியா புத்தக சொல்கத்தின் 4வது பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம் வாருங்கள். Thank you.
ஜென்ரலாக இந்த கோகோ கோலா அப்படிங்கிற கம்பெனி வந்து பயங்கரமாக பல விதமாக அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் சொல்லியிருக்க 30 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் அவங்க பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இவங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னென்னா, கோக் அப்படிங்கிறது வந்து அவங்க சந்தோஷத்தோடு ஒரு சிம்பிளாக தான் எப்பவுமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி எவ்வளவோ இஷ்யூஸ் வந்திருக்கு, நிறைய நெகட்டிவான பப்ளிசிட்டிலாம் இருந்தும் கூட, இதையும் தாண்டி ஒரு பிராண்டு அவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் கோக்குனாலே ஒரு சந்தோஷம், அது குடித்தாலே ஒரு பயங்கரமான ஒரு கூல் சில் ஃபீலிங் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, துபாயில் பொதுவாக பல நாடுகள்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க யாருக்குமே, நிறைய பேருக்கு அது சொந்த ஊர் இல்லை அப்படிங்கிறனால அடிக்கடி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணும். அந்த காலத்தில் இந்த பூத்துக்கு போய் எப்போ வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை வந்து வாரத்தில் 3 தடவையோ அந்த மாதிரி தான் அவங்க கால் பண்ணுவாங்க. இவங்க கோக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் பூத் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் பூத்தில் நீங்கள் காயின் போட வேணாம், அதுக்கு பதிலாக கோக் பாட்டில்ஸோட கேப் இருக்குல்ல அதை நீங்கள் போட்டு உங்கள் பிடிச்சவங்களோட நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ ஒரு வீடை மிஸ் பண்ணுற ஒரு நபர் அவங்க தன்னோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பேசுறதுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கோஷண்டாக இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய மார்க்கெட்டிங். இதை தான் பஸ் வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் நான் படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் எல்லாமே இந்த வைரல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அந்த சோனியில் வந்து ஒரு வாக்மேன் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்களாம், அந்த வாக்மேன் நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்கன்னா அது கொடுக்கறதே ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ள அந்த வாக்மேன் போட்டு தான் கொடுப்பாங்களாம். ஸோ நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காக யூஸ் பண்ண விஷயம் தான் அது. ஸோ பஸ் அண்ட் வைரல் மார்க்கெட்டிங் அடிக்கடி பண்ண முடியாது, அண்ட் ஒரே விஷயத்த மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது, பட் ஒரு தடவை பண்ணாலும் மனசில் வந்து நிற்கிற மாதிரியான மார்க்கெட்டிங்காக இருக்கும். நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு பெருசாக டெக்னாலஜிலாம் தேவையில்லை, நம்மளே சோஷியல் மீடியா அதுக்கான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஐ செக் இன் ஹியர், அதுக்கப்புறம் ஐ மீட்டிங் ஹியர், ஐ எம் கோயிங் தேர், ஐ மெட் திஸ் பர்சன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கும். பட் இதையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மூலமாகவும் இல்லை வந்து நம்ம சாட்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த லொக்கேஷன் சர்வீசஸ் மூலமாகவும் ஒரு பர்சன் எந்தெந்த இடத்துலாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இதை வந்து ஜியோ மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது யூஸ் பண்ணி உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர் இப்போ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறதுக்கு வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவரும் டைம் எப்படி கில் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சு தான் இருப்பார். ஸோ இந்த நேரத்தில் அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது இந்த கால்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்போ கால் பண்ணி உங்களோட ஆஃபீஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர் ஒரு வேலை இப்போ வந்து மாலில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுற ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஷாப்பில் ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். இல்லை அந்த நேரத்தில் நிறைய ஆஃபர்ஸ் பற்றி அனுப்பிச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அந்த மூட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நன்றி. தொடர்ச்சியாக வந்து நம்ம புத்தக சுருக்கத்தில் ஒரு 6-7 அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பஸ் வைரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இந்த கோக் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷத்தோடைய வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைகர் கிளப் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வந்து போகும் அப்படின்னா ஒரு நேர்மறை சிந்தனையாளர்கள் நிறைந்த ஒரு களம் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு நினைவுக்கு வந்து போகுது இல்லையா. அது போல அவங்க வந்து அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படின்னா கோக் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலை பார்ப்பதற்காக போனவங்களுக்கு எல்லாருக்கும் பணம் அப்படிங்கறதும் எஸ்டிடி கால் அப்படிங்கறது வாட்ஸ்அப் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் அழிஞ்சது, சாரி எஸ்டிடி பூத் அப்படிங்கறதெல்லாம் கட் ஆனதுக்காக இந்த மொபைல் போனும், அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே இலவசமா மாற்றி விட்டு போனதுனால நம்மளுக்கு இப்ப தெரியல. அப்ப வாழ்ந்தவர்களுக்கு வந்து வீட்டுல தொடர்பு கொண்டு பேசுறது அப்படிங்கிறது பேசுவதற்கே அவர்கள் சம்பாத்தியம் வந்து நிறைய போகும். ஐஎஸ்டி காலுக்கு வந்து அவ்வளவு காசு போகும். அப்ப அவங்க என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு டெலிபோன் பூத் மாதிரியே வந்து ஏற்பாடு பண்ணி அதுல காயின் போடாம அதோடைய கேப் கோக்கோடைய கேப் அந்த மூடின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த சோடா பாட்டில் மூடி அப்படிங்கிற மாதிரி கோக்கோடைய மூடியை போட்டோம்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது ஸோ சந்தோஷத்தின் வெளிப்பாடு கோக் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ சந்தோஷம் ஒரு தருணம் அப்படின்னா ஸ்வீட் எடுக்க கொண்டாடுன்னு ஒரு விளம்பரம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, ஸோ கொண்டாட்டம்னாலே ஸ்வீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய பஸ் வைரல் மார்க்கெட்டிங். அந்த வைரல் மார்க்கெட்டிங் தான் நிறைய விஷயங்கள். ஸோ இதில் உள்ள 30 விஷயங்கள்ல வைரல் மார்க்கெட்டிங் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க கோக் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டாங்க. அதன் பிறகு வந்து அவங்க சொன்னது அப்படிங்கிறது வந்து ஜியோ மார்க்கெட்டிங். ஜியோ அப்படிங்கிறது வந்து நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மொபைல் போன் காட்டி கொடுத்து சுத்தி உள்ள எல்லா வியாபாரிகள் நீங்க போய் ஒரு ஊர்ல நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அந்த ஊர் சம்மந்தப்பட்ட அத்தனை தகவல்களுமே நம்மளுக்கு மொபைல் போன்ல நம்ம ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலும் சரி வேற எந்த ஒரு
இன்டர்நெட்டை நம்ம பயன்படுத்துறானோ அதுல அந்த ஊர்ல இந்த மாதிரியான ஹோட்டல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறது, இந்த மாதிரியான பொருட்கள், இந்த மாதிரியான சாப்பாடு, இவ்வளவு தூரத்துல இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியோ மார்க்கெட்டிங் அப்படிங்கறது வந்து, ஜியோனா ஏதோ பிராண்ட் நினைச்சோம்னா அந்த ஜியாகிரபிக் அப்படிங்கறத ஜிஇஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ இந்த ஏழு வகை தானா இல்ல நிறைய இருக்கு. இருப்பினும் இந்த ஏழை வந்து நம்ம இப்போ வந்து தெரிந்து கொண்டும் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத, ஸோ தொடர்ச்சியா புத்தகத்தின் ஐந்தாம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். ஃபைனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மார்க்கெட்டிங், எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாராலையுமே ரிலேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங், அதாவது இப்போ ஆப்லேருந்து நம்ம எதுனாலும் ஒரே கிளிக்கில் வந்து எதுனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற என்னதான் ஒரு பயங்கரமான விஷயம் இருந்தாலுமே, ஒரு அவசரத்துக்கு ஒரு கேப் புக் பண்ணுறேன், டிரைவர் வந்து அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க, என்னது கையில் சேஞ்ச் இல்லை அப்போ வர முடியாது அப்படின்னு கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரீச் பண்ணுறோம் கஸ்டமர் கேர் கிட்ட அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு எடுத்துன்னு ஒன்றை எழுத்தவும் ரெண்டு எழுத்தவும் மூணு எழுத்தவும் நாலு எழுத்தவும் சொல்லி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கடைசியாக நம்ம ரெஸ்கியூக்கு யார் வரா, பக்கத்தில் உள்ள ஆட்டோக்காரனா தான் கூப்பிட்டுன்னு சரி வந்து தொலைகிற வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போய் விடுறாங்க. ஸோ என்ன தான் இப்போ டெக்னாலஜிலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே, நம்ம கஸ்டமருக்கு பேசிக்கலி ஒரு நீடில் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வேணும், டக்குன்னு நம்ம பேசிக்காக அந்த காலத்தில் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருந்தோமோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் தான் இந்த கஸ்டமரை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதை இந்த கம்பெனிஸ் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படினாலுமே சாட் பாட்ஸ் தான் ரிப்ளை பண்ணும், ஹாய் தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம்னா ஒருவேளை இந்த 39 நம்பரையும் கிளிக் பண்ணி கடைசி அவங்க கால் அட்டன் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு பயங்கர அச்சீவ்மெண்ட். ஆனால் அட்டன் பண்ணனே புரியுது சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார், பட் இதுக்கான பதில் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல சார், கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சார், இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க, நீ பண்ணதே சர்வீஸ் இல்லை அதுக்கப்புறம் என்ன இன்னொரு சர்வீஸ் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ஒரு விதத்தில் வந்து மார்க்கெட்டிங்க்கு பயங்கரமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் ரொம்ப லாயலான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்களே டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் பிஸ்னஸுக்குன்னு ஒரு கான்டாக்ட் பர்சன் ஒருத்தங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணணும்னா ஃபோன் நம்பரே இல்லைங்கும் போது தான் ஃபஸ்ட்டு பயமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நிறைய நேரங்கள் நம்ம ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். அது ஏன்னா என்ன தான் ஆன்லைனில் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே நேரில் போய் அங்கே பார்க்கணும், எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியணும், என்னை ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி பார்த்துக்கங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கன்சியூமராக இருந்தாலும் சரி, 30 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த புக்கில் பிரதீக் ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காரு. நான் இந்த புக்கை படிக்க படிக்க பாதி நேரத்தில் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் போய் யூடியூப் போய் பார்த்து வா பாரு எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்து நான் மயங்கினேன். முக்கியமாக சொல்ல போனால் இது நான் இப்போதைக்கு சொல்ல வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய பிராண்டாக இருக்கலாம், பட் ஒரு சின்ன பிராண்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே இந்த புக். நன்றி. தொடர்ச்சியாக வந்து புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை நம்ம பார்த்தோம். அதுல வந்து அவங்க சொன்னது அப்படின்னு 30 வகையான மார்க்கெட்டிங் ஸ்டைல் இருக்குது அப்படின்னாலும் நிறைய நம்ம வந்து அந்த புத்தகத்துல போய் படிக்கும்போது அதுல வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது எல்லாமே வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எல்லாம் அந்த வியாபார தந்திரங்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்ற போது அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு கார், அது என்ன கார் வேணும் பண்ணாலும் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கார், ஒரு கிராண்டான ஒரு சூப்பரான கார் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் ஒரு பெட்ரோல் போடுறாரு. அப்படி பெட்ரோல் போடும்போது ஒரு நபர் வர்றாரு, சார் இதே பிராண்டு இதே கார் தான் நானும் வச்சிருக்கேன், பட் இந்த பெட்ரோல் போடுறதுக்கு நான் வந்து அந்த சூப்பர் பிரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் போடுறேன், செமையா மைலேஜ் தருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இவர் பாக்குறாரு, ஓ இந்த காருக்கு அந்த பெட்ரோல் போட்டா செம்மையா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வந்து சூப்பர் பிரீமியம் பெட்ரோலை வந்து அவர் போட்டு போறாரு. ஸோ இதை வந்து அவர் ரொம்ப நாள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பெட்ரோல் போடும்போது அதே மாதிரியான ஒரு குரல் கேட்குது, இன்னொரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற மாதிரியான வேற பிராண்ட் காரு. ஸோ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சார் இதே காரு இதே தான் நான் வச்சிருக்கேன், ஸோ இந்த பெட்ரோல் போடுறதோட எனக்கு மைலேஜ் வந்து சூப்பர் பிரீமியம் போடுறதுல தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பத்தான் அந்த நபருக்கு தெரிஞ்சுதான் அவன் ஏற்கனவே பண்ணதே ஒரு மார்க்கெட்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாம இன்னைக்கு அப்படித்தான் ஒரு திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா கூட இன்னைக்கு அவ்வளவு சந்தேகப்படக்கூடிய லெவல்ல இருக்கு. ரசிகர்கள் வெளியில வந்து படம் குப்பை அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த தியேட்டருக்கு இன்னும் 10 நாள்ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இந்த படத்தை தூக்குவதற்கு இவ்வளவு வேலைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்படும் போது, ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உலகத்துல நிறைந்திருக்கிறது
அதுல மனிதாபிமானம் நிறைந்திருக்கிறதா அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. நம்ம கேப் புக் பண்ணி அந்த டிரைவர் வந்து நம்மகிட்ட வந்து முடியாது போ அப்படின்னு சொல்ல போது நம்ம தன்னால நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரரை வந்து வேற வழியே இல்லாம வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதுதான் இன்னைக்கு உண்மையிலேயே நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கறது குறிப்பிட்டு, பிசினஸ் அப்படிங்கிறது உலகத்துல கலந்த ஒரு கலவை தான், அந்த கலவையை தான் தர்மம் அப்படிங்கிறது கூட எழுந்து போட்டோம். அந்த தர்மத்தை கூட நீங்க முகமலர்ச்சியோட கொடுக்கறது. ஸோ உங்களுடைய வியாபாரத்துல எப்பொழுதுமே புன்சிரிப்பு அப்படிங்கிறதும் தர்மமும் இருக்கணும், அதுதான் உண்மையிலேயே நியாயமும் இருக்கணும் தர்மமும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த மாதிரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும், நீங்க அதே போல உங்களுடைய யார்ட்டையும் ஏமாறாமல் தரமான பொருளை சரியான விலையில வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான பிசினஸ் தந்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும். ஸோ பிசினஸ் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.